இந்த சூழ்நிலையில் நாம் சொன்னது போல வந்துட்டு பல பள்ளிகளில் வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வராங்க, வந்துட்டு கூடி கலைகள் என்று சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் முறையாக சங்கம் அமைத்து செயல்பட்டாலுடைய இந்த மாதிரியான அதாவது பள்ளிக்கு அந்த பள்ளிக்கு எந்த ஒரு பேருதவியும் கிடைக்க போவதில்லை என்பது எங்கள் கருத்து. ஆக இந்த சங்க பதிவு வந்து நாம் கண்டிப்பாக ஒரு பள்ளியிலையும் ஒரு முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து இந்த விஷயம் இன்றையும் வந்துட்டு நம்ம உங்கள் முன்னால இந்த படைப்பையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சங்கம் படைப்பதற்கு சங்கம் அமைப்பதற்கு உரிய சில முயற்சிகள் வந்து நாம் மேற்கொள்ள வேண்டும். முன்பு போல வந்து சங்கங்களை அமைத்தல் என்பது கடினமான ஒன்று கிடையாது. இப்போது வந்து ரொம்ப எளிமைப்படுத்திவிட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா அப்போல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும் என்று சொன்னா, இப்ப நாங்களாம் வந்து முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைக்கும் போது ஏறக்குறைய 1.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஷாலாம்க்கு 1.5 வருஷம், நான் கிளாங்ல இருக்கிறதுனால கிளான்ல இருந்து நான் ஷாலாம்க்கு 1.5 நாள் லீவு, 2 மணி நேரம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொந்த பிஸ்னஸ் செய்யறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். ஆனால் 1.5 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த அனுமதியை நான் பெற்றேன் அந்த கர்லிங் தமிழ் பள்ளிக்கு. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை. இன்றைய சூழ்நிலை எல்லாம் ஆன்லைன், ஆன்லைனில் வந்துருச்சு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு அந்த அனுமதி கேட்கறதுக்கு ஏறக்குறைய 7 நாள் அல்லது மிஞ்சி போனால் ஒரு 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த அனுமதி கிடைத்துவிடும். அவ்வளோ எளிமையாக்கப்பட்டு இருக்கின்றது. முதல்ல வந்து செயலாளர் வந்து அவருடைய அவர் தனிநபராக முதல்ல பதிந்து கொள்ள வேண்டும். பதிந்து கொண்ட பிறகு அவருடைய செயலவையில் ஒரு 7 பேர் முதன்மை 5 பேர், அதாவது தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், இந்த 5 பேரோட சேர்த்து இன்னொரு 2 செயலவை உறுப்பினர்கள், மொத்தம் 7 பேர். இது வந்து பொதுவாக இந்த இந்த முன்னாள் மாணவர் சங்கம் மட்டுமல்ல பல இயக்கங்களுக்கும் வந்துட்டு இதுதான் அடிப்படை. என்ஜிஓ என்று சொல்லப்படுகின்ற எல்லா அமைப்புகளுக்கும் இதுதான் அடிப்படை. ஸோ இந்த 7 பேர் இருந்தாலே வந்துட்டு நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம செஞ்சிடலாம். செஞ்சிட்ட பிறகு ஏறக்குறைய வந்து நம்ம சொன்ன மாதிரி 7 நாள்லேருந்து ஒரு 14 நாட்களில் நம்மளுக்கு அந்த அனுமதி கிடைத்துவிடும். கிடைத்த பிறகு நாம் முறையாக செயல்பட தொடங்கலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட் வங்கியில் வந்துட்டு ஒரு கணக்கு திறக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு முறையாக வந்து நடத்தணும்னு சொன்னாக்க இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் பல வகையான விஷயங்களை வந்து தொட முடியும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பிறகு வந்து நம்மளோட ஸ்லைடில் நம்ம சொல்கிறோம். இந்த சட்டத்திட்டம்னு பார்க்கும்போது வந்துட்டு 2 வகையான சட்டத்திட்டம் இருக்கு. ஒன்று, நம்ம தனியாகவே வந்துட்டு சொந்தமாக சுயமாக வந்துட்டு இந்த இயக்கத்திற்கு தேவையான சட்டத்திட்டங்களை நாம் முடிவு செய்து அந்த ROS எனப்படும் சங்க பதிவகத்துக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அவர்கள் அதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க. அது வந்து அனுமதிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு வந்துட்டு நம் முன்னாள் மாணவர் சங்கத்தை தொடங்கலாம். இது ஒரு வழி. இரண்டாவது, அந்த ஆன்லைன் அந்த அந்த போர்ட்டல்ன்ற அந்த ஆன்லைன் வலைத்தளத்திலேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சட்டத்திட்டங்கள் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, அவங்களே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அதில் நம்ம வந்து அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னு சொன்னாக்க அது வந்து உடனடியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு காலதாமதம் ஆகாது. சரிங்களா? இதை பற்றி வந்து அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரியணும்னு சொன்னால் பிறகு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகணுன்றதுக்காக வந்துட்டு நான் இதோட வந்து அதை நிறுத்திக்கிறேன். சரிங்களா? முன்னாள் மாணவர் சங்கங்களின் சேவைகள். முன்னாள் மாணவர் சங்கங்களின் சேவைகள்னு பார்க்கும்போது
இங்க வந்து நான் சில விஷயங்களை மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் மற்ற விஷயங்களை வந்துட்டு நாங்க சேர்க்கல. ஆனா பொதுவா வந்து நடக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த அந்த மாதிரியான திட்டங்கள், செயல் திட்டங்கள் தான் வந்து உங்களுக்கு இங்க நாங்க கொடுக்குறோம். பள்ளி மாணவர்களுக்கான போக்குவரவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து எங்க வருதுன்னு சொன்னா, பெரும்பாலும் வந்துட்டு நகர்ப்புறத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது குறைவு. தோட்டப்புறங்கள் அல்லது கொஞ்சம் விடுபட்ட இடங்களா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது. ஏன்னு சொன்னா, அந்த பள்ளியை காப்பாற்றுவதற்காக முன்னாள் மாணவர்கள் பலர் தங்களுடைய உதவிகளை செய்து வருகின்றார்கள். சில பேர் வந்துட்டு அவங்க வேன் வச்சிருப்பாங்க, அந்த வேன் கொண்டு போயிட்டு பிள்ளைங்களை ஏற்றி கொண்டு போய் அந்த பள்ளிக்கு விடுறது, இந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சுங்கை ரம்பாய் அப்படின்ற பள்ளியில் கூட இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் தான் இருக்கு செய்கிறாங்க. இதுக்கு அவர்கள் வந்து ஒன்று ஆள் பலத்தை பயன்படுத்துகின்றார்கள் அல்லது பணபலத்தையும் கொடுத்து உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இல்லை என்றால் அந்த பள்ளிக்கு வந்துட்டு மாணவர் பற்றாக்குறை சூழ்நிலை அதிகமாகிவிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான சேவைகளை இந்த முன்னாள் மாணவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து விளையாட்டு. விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கப்பட்ட பள்ளிகளில், பல பள்ளிகளில் இந்த மாதிரியான சேவைகள்லாம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே முன்னாள் மாணவர் சங்கம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அந்த பள்ளியில் வந்து முன்னாள் அதாவது விளையாட்டுகள் நடந்துச்சுன்னு சொன்னால் இவங்க அங்கே போயிட்டு உதவி செய்கிறாங்க. அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு உதவி செய்கிறாங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு உதவி செய்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இது பொதுவான விஷயம்தான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த பள்ளியில் படித்துவிட்டு வெளியே சென்ற சில பேர் போட்டி விளையாட்டுகள் அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஒரு நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரியாக உள்ளவங்களாம் வந்துட்டு இப்போ தமிழ் பள்ளியை நோக்கி மீண்டும் வருகின்றார்கள். அப்படி வரும்போது அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு தரமான பயிற்சிகள் கொடுத்து அவர்களை இன்னும் மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். ஸோ இது வந்து பல பள்ளிகளில் இப்போ தொடங்கப்பட்டு விட்டது. நான் வந்து இடையிலடையில் வந்து கர்லிங் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அனுபவப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் நான் வந்து இடையிலடையில் நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு உதாரணமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ கர்லிங்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் வந்து வலைப்பந்து போட்டியில் நம்ம பிள்ளைங்க வந்து பெரும்பாலும் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கிறது ஆறாம் படிக்கிற மாணவர்கள், மொத்த மாணவர்களே வந்துட்டு 9 பேர், ஆண் பெண் சேர்த்து 9 பேர். அப்போ 6வது, 5வது, 4வது பிள்ளைங்களை பயணங்கள்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அவங்க ஒரு குழுவை அமைச்சு, அந்த குழு வந்து உலுசலாங்கூர்ல சாம்பியன் ஆகிருக்காங்க. அதுல 3 மாணவர்கள் சிலாங்கூர் மாநில அளவுக்கு முன்னேறி சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு முன்னாள் மாணவர் தான் அவர் தான் பயிற்சிகள் கொடுத்து அந்த மாணவர்களை ஏற்றி விட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சரியான தளம் ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய நிபுணத்துவத்தை இப்போ படிச்சுட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சில விளையாட்டு பயிற்சி நிகழ்ச்சிகள், பயிற்சிகள், அது தொடர்பான படங்கள். அடுத்து பரிசளிப்பு விழா. பள்ளியில் நடக்கக்கூடிய பரிசளிப்பு விழாக்களுக்கு இது வந்து பெரும்பாலும் முன்னாள் மாணவர்களோட உதவி நாடப்படுகின்றது. முன்னாள் மாணவர்களும் தானாகவும் சில நேரங்களில் முன்வந்து இந்த உதவிகளை செய்கின்றார்கள். அங்குள்ள பொருட்செலவு அல்லது அன்றைய நிகழ்ச்சிக்கான மற்ற உதவிகள் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணினி மையங்கள்னு சொல்லும்போது நான் என்னோட ஒரு அனுபவத்தை நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கர்லிங் தோட்டத்தில் உள்ள அந்த தமிழ் பள்ளியில் முதல் வந்து கணினி வகுப்புகள் கிடையாது. அப்போ நாங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைத்தோம்.
அமைத்த பிறகு நான் அந்த தொழில் சார்ந்த நிபுணத்துவம் இருப்பதால் என்னோட முதல் கட்டமாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல ஒரு கணினி அறையை அமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும். அப்போதைக்கு வந்து நான் சிம்பாணிமா தமிழ் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தேன். அந்த ஐசிடி லேப் அதை வந்து ஒருங்கிணைக்கிற அந்த ஒரு பொறுப்பில் இருந்தேன். பழைய அந்த கணினிகள்லாம் வந்து நம்ம வெளியாக்கிட்டு புதிய கணினிகள் அந்த சிம்பாணிமா பள்ளியில் போட்டோம். அப்போது பழைய கணினிகள் ஒரு 4 பள்ளிக்கு வந்து நம்ம இனாமாகவே கொடுத்தோம். அதில் ஒரு பள்ளி வந்து கர்லிங் தமிழ் பள்ளி. அந்த பழைய கணினிகளை எடுத்து ஒரு சின்ன ஒரு அரை ஒரு 10 கம்ப்யூட்டர் கணினிகள் மட்டும் எடுத்து அங்கே போட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் அது ஓடுற அளவில் விண்டோஸ் 95 அந்த அளவில் வந்துட்டு அந்த கணினி கூடத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்தோம். அடுத்து மறு வருஷம் நடந்த முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்துட்டு நிகழ்ச்சியில் நிதியை சேகரித்து அதே கணினி கூடத்தை வந்து புதுப்பித்தோம். கீழே வந்து பளிங்கள்லாம் போட்டு அக்கௌண்ட் குளிரொட்டிகள்லாம் வந்து நம்ம பொருத்தணும். பொருத்திட்டு இந்த திரையகம் மானிட்டர்லாம் புதுசாக மாற்றணும். ஆனால் சிபியூவை நம்ம மாற்ற முடியல, ஏன்னா நம்மளுக்கு கிடைத்த அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே செய்ய முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கவருங்களை மட்டும் கேசிங்கிறத மாற்றி உள்ளுக்கு வச்சுருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கு இன்ஸ்பெக்டர்ன்ற வருவாங்களே, பள்ளி வந்து பார்வையிடுவதற்காக வந்து கல்வி அமைச்சரில் அனுப்பப்படுவாங்களே, அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு தோட்டத்தில் இருக்கிற பள்ளியில் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட பேச, அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாம் வந்துட்டு முன்னாள் மாணவர்கள் தான் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள், அவங்களோட உதவியினால் தான் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாகி 1.5 மாதத்தில் 16 புதிய கணினிகள் அந்த பள்ளிக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம செஞ்சு முன்னாள் மாணவர்களை நம்ம இருந்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம். அந்த அடிப்படைகள்லாம் அங்கே இருந்தனால அவர்களும் சந்தோஷப்பட்டு அங்கே அந்த அப்ரூவலுக்கு அவங்க சம்மதித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த பள்ளிக்கு கிடைக்க வேண்டிய 15 கணினிகள் கடைசி நேரத்தில் திசை மாறி எஸ்கே பள்ளிகளுக்கு போய் சேர்ந்தது, பக்கத்தில் இருக்க எஸ்கே பள்ளிக்கு போய் சேர்ந்தது. கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, வந்து ஆனால் அங்கே வந்து சேரலை, ஏன்னா தோட்டத்தில் இருக்குன்னு. அப்போ நம்ம வந்து அதுக்கான வேலைகள் அடிப்படை வேலைகளை செய்த அந்த ஒரு காரணத்தினால் மீண்டும் அந்த பள்ளிக்கு அந்த புதிய கணினிகள் வந்தது. அது வந்து நெட்வொர்க் சிஸ்டமோடு வந்து செஞ்சு கொடுத்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம முன்னாள் மாணவர்கள் கொஞ்சம் முன்னெடுத்து அவர்களோட உழைப்பை போட்டு செய்யும்போது அதுக்கு சாதகமான பல விஷயங்கள் வந்து நடக்குது, நடக்கும் அப்படின்ற பல உண்மைகள் இருக்கின்றது, தெளிவான உண்மைகள் இருக்கின்றது. அடுத்தது கருவூலம் லைப்ரரி. ஸோ இதெல்லாம் வந்து பல பள்ளிகளில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் குளிரூட்டியோடு சேர்ந்து இந்த லைப்ரரிங்கெலாம் வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் வந்து முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய வலிமையை கொண்டு இந்த விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு சம்பவத்தை வந்து நினைவுகூர விரும்புகிறேன். சில சூழ்நிலைகளில் வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் தயாராக இருப்பாங்க, ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் தெளிவாக அவங்க நடந்துக்கணும். இப்போது இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், சிஐஎம்பி ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு பேங்க்கும் ஃபவுண்டேஷன் இருக்குது, ஒவ்வொரு பேங்க்கும் ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க வந்து சமுதாய அமைப்புகளுக்காக பள்ளிகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு சில உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம முறையாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு விண்ணப்பம் போட்டு நம்ம போனோம்னு சொன்னால் அதுக்கான உதவிகளை வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த தகவல் கிடைத்து 2012 வந்துட்டு
எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னோட நண்பரை வச்சு நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். 15,000 வெள்ளிக்குள்ள தளவாடங்கள் அப்புறம் புத்தகங்கள் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. நானும் ஒரு 4 முறை அவங்களோட கேரளில் இருக்க அவங்களோட எஸ்கியூக்கெல்லாம் போயிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்து பேசிட்டு, அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு டாக்குமெண்ட், அந்த கடிதத்தை பள்ளியில் கொடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் இட்டு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், வேற எந்த விஷயமும் அவங்க செய்ய தேவையில்லை. அந்த ஒரே ஒரு விஷயத்த அவங்க செய்யலை. பல முறை நான் முயற்சி பண்ணி கூட வந்துட்டு அந்த கையெழுத்தை மட்டும் அவங்க போடல.